David in Podarai. Hosanna, David in Podarai. Hosanna, Hosanna, Hosanna. Mamari vaiti nirpirandavari, Mamuni sosikarangali malandavari. மானிட குலத்தில் உதித்தவரி எம் மன்னவரே எழுந்தருள்வீரி தாவீதின் அரசரின் போத்திரரி ஓ தெய்வீக மொழியோடு வந்தவரே தருமரே புகழ் அடைந்தவரி எம் தேவனே தேவனே வருவீரி அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஹேலோயி ஹேலோயி லேமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா ஏனனை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். ராஜா உன்னை செல்கிறா ஹோசன்னா கீதம் பாடுவோ வேதம் சென்றிடுவோ ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே I'm not afraid.
இரண்டாம் பகுதி காலடிகளை கழுவும் சடங்கு. எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் உள்ள இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் எழில் மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அஸ்ஸி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்பத்தை கையெடுத்து அளித்த படவே மாசியா
சிந்திப்பதற்காக இந்த காலை பொழுதிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றோம். கல்வாரிக்கு போகலாம் வாரீர் என்றும் அழைப்பை நாம் அனைவரும் கேட்டோம். வாருங்கள், நாமும் கல்வாரிக்கு போவோம். இயேசு சாவுக்கு தீர்ப்பிடப்படுகின்றார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு எதற்காக குற்றம் சுமத்தப்பட்டார்? எதற்காக இயேசு இறந்தார்? இறை ஆட்சி கனவுக்காக. இயேசு ஒரு கனவு கண்டார். இவ்வுலகில இறையாட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற கனவு அவர் கண்டார். இறையரசை உருவாக்குவதுதான் அவருடைய லட்சியம். புதிய உலகு படைக்க அவர் விரும்பினார். அன்பை அடிப்படையாக கொண்ட புதிய உலகு படைப்பதே அவருடைய லட்சியமாக இருந்தது. இதற்காக இயேசு இதோ சாவை ஏற்றுக்கொள்கின்றார். நிலை கண்டு தவித்தாள் மரியன்னை. உன்னை தேடி வந்தே, உன் பாதை நடந்தே, எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உலகம்
இயேசுவே. எனக்காக இறந்தீ, எனக்காகவும் இன்னுயிரை ஈந்தீ, எனக்காக சிலுவையில் இறந்தீ, எனக்காக உம்மையே இழந்தீ, என் பாவங்களுக்காகவும் உயிரை கையளித்தீ, என் மீட்புக்காகவும் உம்மையே தியாகம் செய்தீ. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ரஷ் பண்ணாதீங்க, நாலு நாலு பேரை அனுப்புங்க ப்ளீஸ், அனுப்புங்க நாலு பேர். மதியம் 2 மணி வரை ஆண்டவருடைய உடல் மக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். ஆகவே தர்மையான நடந்து மற்ற சகோதர சகோதரிகளின் போது செல்லும் பொழுது ஆண்டவருடைய பாதை Thank you.
கிறிஸ்துவர்கள் என்று இந்த உலகிற்கு நம்மை வெளிப்படுத்தும் ஒரே ஒப்புயர்வற்ற அடையாளம் சிலுவை அடையாளம். இப்போது அருள் பணியாளர் சிவப்பு உடை அணிந்தவராக பலிப்பீடத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் முகம் குப்புற விழுந்து கிடப்பார். இறை மக்கள் அனைவரும் முழந்தால் இடவும். மிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோ. நம் இறைவனும் ஆண்டவரும் ஆனவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. முழங்காலிடவும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவிலும் உமது ஆட்சியை மக்களிடங்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தி நீர் உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சிலுவை மரமிதோ செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தருள, நான் தகுதியற்றவன்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லீர்களும் என் ஆன்மா நலமடையும். குருக்கள் மற்றும் வாலண்டியர்ஸ் ஆண்டவருடைய திருவுடன் பவனியாக எடுத்துச் சென்று ஆலயத்தில் வைப்பார்கள். அனைத்துல மக்களின் பொது தேவைகளுக்காக மன்றாடினோம். திருச்சிலுவையை ஆராதித்து நம்மையே அர்ப்பணித்தோம். நற்கருணை திருவிருதில் பங்கு பெற்றோம். இவற்றின் வழியாக நாம் பெற்ற மீட்பை பாதுகாப்போம் என்ற உறுதியுடன் நாளைய திருச்சடங்கில் உரிய நேரத்திற்கு வருகை தந்து நம்மையே தயாரித்து இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. ஆண்டவர் வானுடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் வானுடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். எனவே அவரை பாடிடுவோம்.
நாற்பது நாட்கள் பாடப்படாத உன்னதங்களிலே எனும் பாடலை இப்பொழுது அருட்பணியாளர் தொடர்ந்து அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மூன்று நாட்களாக ஒழிக்காத கோவிலின் மணிகள் இப்பொழுது ஒழிக்கும். அக்கழித்து இயேசுவின் உயிர்ப்பில் அகமகிழ்ந்து பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு பாட்டி உண்டாகுதே, துறையிலே கடலோடு அவை உண்டாகுதே, துறையிலோ நாமும் மணி பாடலோ இறைவனை உமக்கு அறாதே புரிந்து உம்மை பாட்டி படுத்துகின்றோ. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், மாறுமத சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புது பிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தேடுவார்களாக. மகன் போய் ஆவியாரின் பெயராலே நான் உன்னை கழுவுகின்றேன். தந்தை மகன் போய் ஆவியாரின் பெயராலே நான் உன்னை கழுவுகின்றேன். லக்ஷ்மி தந்தை மகன் போய் ஆவியாரின் பெயராலே நான் உன்னை கழுவுகின்றேன். குஷால்தாஸ் தந்தை மகன் போய் ஆவியாரின் பெயராலே நான் உன்னை கழுவுகின்றேன். அன்பு தந்தையே இறைவா, அன்பால் உலகை இயேசு வென்றது போல அன்பால் இறையாட்சியை அமைக்க பயணம் செய்யும் உமது திரு அவைக்கு உமது அருளாசியை தாரும். அதனை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் யாவருக்கும் ஆவியின் கனிகளை பொழிந்து
அனைவரும் அன்புடன் வாழ வழி நடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்து இருந்திய பின் எழில் மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன், நம்பினேன் நம்பினேன் தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா.